வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை, வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்கத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கல்லூரியின் கால்நடை பராமரிப்பு விரிவாக்கத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ முகமது சஃபியுல்லா அவர்கள் விவரிக்கின்றார். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையில் பவர் டில்லரை பயன்படுத்தி நன்மை அடைந்த திருப்பூர் மாவட்டம் காமாட்சி வலசு பாப்பினி கிராம வேளாண்மையாளர் பி குருசாமி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் இஞ்சி, தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம், மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மாநிலத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான சராசரி வானிலை அறிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மத்திய அரசின் பங்களிப்போடு கூடிய மாநில அரசு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் அரசாங்கமானது அந்தந்த மாவட்ட வேளாண்மை துறையின் மூலமாக வேளாண் இயந்திர கருவிகளை மானியத்தில் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாவட்ட வேளாண்மை துறையின் மூலம் பவர் டில்லரை மானியத்தில் பெற்று வேளாண்மையில் பயன்படுத்தி நன்மையடைந்த திருப்பூர் மாவட்டம் காமாட்சி வலசு பாப்பினி கிராம வேளாண்மையாளர் பி குருசாமி அவர்களை சந்தித்தபோது, விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் என்னோடய பேர் குருசாமி, காமாட்சி வலசு பாப்பினி கிராமம் காங்கேயம் தாலுக்கா. நான் 10 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். விவசாயத்தில் வந்து பல ஆள் பற்றாக்குறை, நேரத்துக்கு விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தது. அதை ஒரு ஏக்கர் வாழைக்கு வந்து விவசாயம் பண்ணி விவசாயத்தினுடைய களை எடுக்கிறதுக்கு 10,000 ரூபா செலவாச்சு. இப்படி பல இன்னல்கள் அனுபவித்தேன். இதுக்கு ஆள் பற்றாக்குறைனால விவசாயம் சரியாக பண்ண முடியாமல் இருந்தது. விவசாயம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆர்வத்தை குறைஞ்சது. இதுக்கு மேலே வந்து விவசாயத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காங்கேய வேளாண்மை அதிகாரிகள் போய் சந்தித்தேன். அவங்க வந்து இது மாதிரி மானிய விலையில் வந்து உங்களுக்கு பவர்டில் இருக்குது, அந்த வாங்கி நீங்கள் பயன்பெறுன்னு சொன்னாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் வந்து விவசாயத்துக்கு வந்து எனக்கு சம்பளால் குறைவாக இருக்குது. சம்பளம் வந்து முதல் மாதிரி முதலீடு வந்து கம்மியாக இருக்குது. 1 ஏக்கராவுக்கு 10,000 ரூபா செலவானது, 1 ஏக்கராவுக்கு அந்த செலவு இல்லாமல் ஒரு 2,000 டீசல் செலவில் விவசாயம் பண்ணுறேன். அந்த பவர் டில்லனுடைய இதுக்கு வந்து சிட்டா அரசாறு அடங்கல் எல்லாம் கொடுத்து சிறு குறு விவசாய சர்டிஃபிகேட் வாங்கி நான் அந்த வண்டியை வாங்கினேன். எனக்கு வாங்கி 75,000 ரூபா மானிய விலையில் கொடுத்தாங்க. அது வாங்கினதுக்கப்புறம் விவசாயத்துக்கு வந்து சில நல்ல முறையாக பயன்பெறுது. மீண்டும் இதை வந்து விவசாயத்தினுடைய பரப்பளவை அதிகப்படுத்தி விவசாயம் செய்யறதுக்கு எளிமையாக இருக்குது. இது மீண்டும் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விவசாயம் பண்ணலான்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறேன்.
தென்னை ஒரு ஏக்கரா இருக்குது, தென்னை மரம் ஒரு ஏக்கரா இருக்குது, வாழை ஒரு ஏக்கரா வச்சுருக்கிறேன். மற்ற ஊடு பயிராக மற்ற பாசி பயிர், தட்டைப்பயிர், இது மாதிரி பயிர் வகைகள், காய்கறி வகைகள் எல்லாமே செஞ்சிட்ருக்கிறேன். வாழை மரம், தென்னை மரம் எல்லாம் பாத்தி பிடிக்கிறது, உர வைக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து அந்த வண்டி நிறைய பயன்படுது. தென்னை மரத்தில் வந்து சொட்டு நீர் போட்டிருக்கிறேன், சொட்டு நீரை சுற்றி வந்து நிறைய களைகள் வருது, அதுக்கு வந்து வண்டியை வச்சு பாத்தி கட்டிக்கிறேன், களை எடுக்க உதவுது. ஊடு பயிராக சில பயிர்கள் விவசாயம் பண்ணும்பொழுது அந்த பயிரினுடைய களைகள் நீக்கலாம், அந்த பயிருன்றதுக்குண்டான உழவு ஓட்டுறதுக்கு இது பயன்படுது, டிராக்டர் செலவு மிச்சமாகுது. இது மாதிரி எனக்கு நிறைய பயன் தரக்கூடிய ஒரு இதாக அந்த திட்டம் இருக்குது. ஆட்களை வச்சு வேலை செய்யும்போது அதிக நாள் பிடிக்குது. 10 பேர் வந்து ஒரு ஏக்கராவுக்கு வேலை செஞ்சாங்கன்னா இன்றைக்கி 300 ரூபா சம்பளம் கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 10 பேர்த்துக்கு 3000 ரூபா சம்பளம் ஆகுது. ஆள் வந்து சரியான நேரத்துக்கு வந்து விவசாயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. பற்ற நேரத்தில் வந்து வெளியிருந்து ஆள் கொண்டு வந்தால் அவங்க அதிக காசு கேட்குறாங்க. இவ்வளோ தூய்மையான வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. விவசாய களை எடுக்கிறதா வேலை செய்கிறதா வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி களையெல்லாம் எடுப்பதில்லை. அதனால் இதை நம்ம வாங்கி வச்சுருக்கிறனால வந்து நம்ம எதிர்பார்க்குற வேலை சுத்தமாக நடக்குது, நாள் குறைவாகுது. ஒரு விவசாயி வந்து ஒரு ஏக்கரால் களை எடுக்கிறதுக்கு வந்து ஆளில் வச்சு பண்ணுனா 10 நாள் ஆகுது, அப்படின்னா மிஷினை வச்சு பண்ணால் 2 நாளில் பண்ணிக்கலாம். அதனால் நாட்கள் குறைவாகுது, வேலை ஈஸியாக முடியுது. செலவு வந்து ஆளுக்கு 5000 ரூபா செலவாகுது, அப்படின்னா இதுக்கு வந்து 500-1000க்குள்ளே நம்மளுக்கு செலவு குறைவாகுது. மீண்டும் வந்து நம்ம முதலீடு விவசாயத்துக்குள்ளே போடுற முதலீடு கம்மியாகுது, வருமானம் வந்து அந்த முதலீடு கம்மியாகும்போது நம்மளுக்கு வர்ற வருமானம் போதுமானதாக இருக்குது. இந்த பவர் டில்லர் வச்சு நம்ம பில்லு களை எடுக்கும்போது வந்து 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் டீசல், 2 மணி நேரத்தில் வந்து 1 ஏக்கரா வந்து 2 முறை பில்லை வெட்டி காட்டை சுத்தமாக வச்சுக்கலாம். இதை முன்னாடி பின்னாடி எல்லா வகையிலையும் யூஸ் பண்ணலாம். விவசாயத்தில் வந்து பின்னாடி ஒரு டெய்லர் செட் பண்ணோம்னா, சின்ன வண்டி டெய்லர் செட் பண்ணால் தேங்காய் தோப்புலேருந்து பொறுக்கி போட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு ஆள் பற்றாக்குறைக்காக இது நம்ம யூஸ் பண்ணலாம். 3 பேர் செய்ய வேண்டிய வேலை ஒரு ஆள் கூட இருந்தால் நம்மளே செஞ்சுக்க முடியுதுனால ஆள் வந்து ஆள் செலவு மிச்சமாகுது. விவசாயம் வந்து மழைக்கு முன்னாடி, ஒரு பருவ மழைக்கு முன்னாடி வந்து காட்டை தயார்படுத்துறதுக்கு பில்லு இல்லாமல் சுத்தமாக உழவு ஓட்டி அதை பூமியை வந்து அடுத்த விவசாயத்துக்கு உண்டான தயார் நிலையில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து வாடகை வண்டியோ அல்லது இன்னொருத்தர் டிராக்டரோ கொண்டு வந்து ஓட்டும்போது அவங்க டைமுக்கு வரமாட்டாங்க, நம்ம காசு செலவு அதிகமாகுது. இதனால் நம்ம எந்த நேரத்தில் விவசாயம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த நேரத்தை அந்த பூமியை சுத்தப்படுத்தி அடுத்த வெள்ளாமைக்கு தயார் நிலையில் வச்சுக்கலாம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி. குருசாமி அவர்களை 0795-05-65-51 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோவை இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பெறப்படும் மழையை பயன்படுத்தி 60 நாட்கள் வயதுடைய மஞ்சளுக்கு 25 கிலோ தழைச்சத்து மற்றும் 18 கிலோ சாம்பல் சத்து மேலுரமாக இடவும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரும் நாட்களில் அதிக காற்றின் ஈரப்பதம் எதிர்பார்க்கப்படுவதால் திராட்சையில் அடிசாம்பல் அல்லது மேல் சாம்பல் நோய் தாக்க வாய்ப்புள்ளது. இதனை கண்காணித்து மேல் சாம்பல் நோய்க்கு 0.3% நனைந்த கந்தகம் தெளிக்கவும், மேலும் அடிசாம்பல் நோய்க்கு 1% ஃபோர்டோ கலவையை தெளிக்கவும். கார்பருவ நெல் நடவு தூர்பிடிக்கும் தருணத்தில் இருப்பதால் 1 ஹெக்டருக்கு 30 கிலோ தழைச்சத்து மற்றும் 10 கிலோ சாம்பல் சத்து இடவும். அதன் பிறகு தண்ணீரை வடிக்க வேண்டாம். இதனை ஜூலை 16ஆம் தேதிக்குள் முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தற்பொழுது நிலவும் வானிலை காரணமாக கார்பருவ நெற்பயிரில் பச்சை தத்து பூச்சியின் தாக்கம் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கண்காணித்து ஃபென்தயான் 100 EC 500 மில்லி லிட்டர் 1 ஏக்கருக்கு தெளிக்கவும். ஓணம் பண்டிகைக்காக சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் அதிக காற்று மற்றும் மழையினால் பாதிக்கப்படாமல் இருக்க முட்டு கொடுக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நிலவும் வானிலையால் நடவு செய்யப்பட்டுள்ள குறுவை நெற்பயிரில் இலை சிலந்தியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு ப்ரொபனோபாஸ் 50 EC 400 மில்லி லிட்டர் அல்லது 50% நனையும் கந்தகத்தூள் 400 கிராம் அல்லது டைகோபால் 600 மில்லி லிட்டர் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். நடவு செய்த 3 முதல் 5 நாட்களுக்குள் குறுவை நெற்பயிரில் களை முளைப்பதற்கு முன் களை கொல்லிகளான பூட்டாக்ளோர் 50 EC 1 லிட்டர்,
அல்லது ஏக்கருக்கு பென்சில் புரான் மீத்தைல் மற்றும் பிரிட்டிலா குளோர் 4 கிலோ இவைகளில் ஏதாவது ஒன்றை 20 கிலோ மணலுடன் கலந்து சீராக தூவ வேண்டும். களைக்கொல்லி இடும்போது வயலில் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு நீர் இருக்க வேண்டும். களைக்கொல்லி இட்டபின் 2 நாட்களுக்கு வயலுக்கு நீர் பாய்ச்சவோ வடிக்கவோ கூடாது. மருதாம்பு கரும்பு பயிரில் 60ஆம் நாள் ஒரு களை எடுத்துவிட்டு 1 ஏக்கருக்கு 80 கிலோ யூரியாவும் 25 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷும் கலந்து இட வேண்டும். தெற்கு மண்டலம் 1 உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் அதிக வேகத்துடன் கூடிய காற்று எதிர்பார்க்கப்படுவதால் வாழைக்கு முட்டு அணைக்கவும். கரும்பு நட்ட 7வது மாதம் பசும் கரும்பு தொகைகளை கொண்டு 2 வரிசைகளை சாயாதவாறு பின்ன வேண்டும். தற்போது நிலவும் வானிலை காரணமாக கார்பருவ நெற்பயிரில் பச்சை தத்து பூச்சியின் தாக்கம் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கண்காணித்து ஃபென்தயான் 100 EC 500 மில்லி 1 ஹெக்டருக்கு தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2 உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் மழை நீரை வீணாக்காமல் பயன்படுத்த தென்னை மரங்களை சுற்றி 5 அடி தூரத்தில் மண் கரை போட வேண்டும். விவசாயிகள் தங்களுடைய கொட்டகை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தண்ணீர் தேங்காமல் உலர வைப்பதால் கால்நடைகளுக்கு ஏற்படும் குளம்பு அழுகல் நோய், ஈ மற்றும் கொசுக்களின் பெருக்கத்தை தடுக்கலாம். வரும் தினங்களில் அதிக வேகத்துடன் கூடிய காற்று எதிர்பார்க்கப்படுவதால் வாழைக்கு முட்டு அணைக்கவும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தொடர் மழையின் காரணமாக கோஸ் மற்றும் காலிஃபிளவரில் தலை அழுகலை தடுக்க காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தை 2 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். ஜூன் ஜூலை பருவமழை காலத்தில் நோய் பாதிப்பை தவிர்க்க உருளைக்கிழங்கு சாகுபடிக்கு திறன்மிக்க குஃப்ரி கிருதாரி ரகத்தை நடவு செய்வீர். மேலும் தண்ணீர் நிலத்தில் தேங்காதவாறு வடிகால் செய்யவும். ஜூலை மாதம் தேயிலை நாற்றுகளை நட உரிய தருணமாகும். தோட்டக்கலை துறையில் தயாராக உள்ள தேயிலை நாற்றுகளை மானிய விலையில் பெற்று பயனடைவீர். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. 1 மாத வயதுடைய நிலக்கடலை பயிருக்கு நிலக்கடலை ரிச் என்ற பயிர் ஊக்கியினை 1 ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் ஒட்டும் திரவம் கலந்து காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிப்பு செய்ய வேண்டும். இதனால் அதிக காய்கள் பிடிப்பதுடன் தரமான கடலை பருப்பு கிடைக்கும். மேலும் போதிய மண் ஈரம் இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். வரும் நாட்களில் மாவட்டத்தில் மேகமூட்டத்துடன் பரவலான மழைக்கு வாய்ப்புள்ளது. இதனால் பகல் மற்றும் இரவு வெப்ப அளவுகள் சற்றே குறைந்து முட்டை உற்பத்திக்கு உகந்த வானிலையாக நிலவும். காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் என்பதால் பூஞ்சான நச்சுகளின் தாக்கம் தானியங்களில் காணப்படும் வாய்ப்புள்ளது. எனவே தீவனத்திற்கு வாங்கும் தானியங்களின் ஈரப்பதம் 12% மேல் இருக்கக்கூடாது. மேலும் சேமிக்கும் தானியங்களின் ஈரப்பதம் 10 முதல் 11% மிகாமல் இருப்பது நல்லது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவையில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களுக்கு போதிய வடிகால் வசதி செய்யவும். வரும் தினங்களில் அதிக வேகத்துடன் கூடிய காற்று எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு நட்ட 7வது மாதம் பசுங்கரும்பு தொகைகளை கொண்டு 2 வரிசைகளை சாயாதவாறு பின்ன வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் லவங்கப்பட்டை செடி மரங்களில் மழைநீர் சேகரிக்க ஏதுவாக பாத்திகள் அமைக்கலாம். புதியதாக தயாரிக்கப்பட்ட நிலங்களில் ரப்பர் நடவு செய்யலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் இஞ்சி. இந்தியா, சீனா மற்றும் ஜப்பானிய மக்களால் உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படும் இஞ்சி பெரும்பாலும் மருத்துவ பொருளாக அனைத்து தர மக்களாலும் பயன்படுத்தப்படுகிறது. இதனை சாகுபடி செய்வதால் வேளாண்மையாளர்கள் நல்ல லாபம் பெற முடிகிறது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் மே முதல் ஜூன் மாதம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்ப வெப்பநிலை, காற்றோட்டமான வடிகால் வசதி உள்ள இருமண் பாடான நிலங்கள் மிகவும் உகந்தது. மழையளவு 150 சென்டிமீட்டர் மற்றும் கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் இரவை பயிராக பயிரிடலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள் ரியோடி ஜெனிரோ IISR, மாரன் நடன் வராதா, சுருச்சி IISR மகிமா, சுபிரபா IISR, சுரவி கார்த்திகா. அறுவடை 8 முதல் 9 மாதங்களில் பயிர் அறுவடைக்கு வந்துவிடும். இலைகள் பழுப்படைவதும் காய்வதும் அறுவடைக்கான அறிகுறியாகும். மகசூல் 1 ஹெக்டருக்கு 12 முதல் 15 டன்கள் வரை கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BVFCLலின் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1840 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1920 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், தேனியில் 1540 ரூபாயிலிருந்து 1640 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் கெங்கவல்லியில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், தேனியில் 1750 ரூபாயிலிருந்து 1830 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் அம்பாசமுத்திரத்தில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், கரூரில் 1460 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்சமாக 2250 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2450 ரூபாய்க்கும், வேலூரில் 1680 ரூபாயிலிருந்து 2110 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக 1613 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3900 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் 1737 ரூபாயிலிருந்து 4081 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் கொளத்தூரில் குறைந்தபட்சமாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5500 ரூபாய்க்கும், தேனியில் 4400 ரூபாயிலிருந்து 4600 ரூபாய்க்கும், புளி தர்மபுரியில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5200 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 4850 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5150 ரூபாய்க்கும், தேங்காய் கொப்பரை இதர ரகம் அரூரில் குறைந்தபட்சமாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4300 ரூபாய்க்கும், பர்கூரில் 3300 ரூபாயிலிருந்து 3550 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்சமாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், கம்பத்தில் 550 ரூபாயிலிருந்து 650 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் கரூரில் குறைந்தபட்சமாக 4100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4300 ரூபாய்க்கும், கொளத்தூரில் 4700 ரூபாயிலிருந்து 6100 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் பரமக்குடியில் குறைந்தபட்சமாக 13000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 18000 ரூபாய்க்கும், திருப்பூரில் 7500 ரூபாயிலிருந்து 8500 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி இதர ரகம் கரூரில் குறைந்தபட்சமாக 7600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7800 ரூபாய்க்கும், சேலத்தில் 7840 ரூபாயிலிருந்து 8690 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 350 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும்,
சம்பங்கி 1 கிலோ ₹50, அரளி 1 கிலோ ₹100, கோழி கொண்டைப்பூ 1 கிலோ ₹30 விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.1°C ஆகவும் குறைந்தபட்சமாக 25.2°C ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 51.8% காற்றின் வேகம் மணிக்கு 6.4 km ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 cm ஆழத்தில் 20.7% மண்ணின் வெப்பநிலை 15 cm ஆழத்தில் 31.3°C ஆகவும், மழையளவு 132.6 mm ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 503.8 kcm² ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1079.6 hPa அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.2 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் தென்மேற்கிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 km வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்டே சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகல்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர் பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்ப எல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்து நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன் விவசாயிகள் கால் சென்டர். கால்நடைகளானது வேளாண்மையாளர்களுக்கு பொருளாதார ரீதியாக நிலையான வருமானம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களின் வாழ்விலும் முக்கிய இடம் வகிக்கிறது. உலகம் முழுவதும் கால்நடை மேலாண்மை மற்றும் பராமரிப்பிற்காக கால்நடை மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் செயல்பட்டு வருகின்றன. இதில் ஒன்றான ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விரிவாக்கத்துறையின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் இக்கல்லூரியின் கால்நடை பராமரிப்பு விரிவாக்கத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ முகமது சஃபியுல்லா அவர்கள். விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக வழங்குவது கால்நடை செல்வங்களே. அவற்றை தொழில்நுட்ப ரீதியாக எவ்வாறு பேணி பாதுகாக்கலாம் என்பதை பகிர்ந்து கொள்ளவே எங்கள் துறை உங்களுடன் தொடர்பு கொண்டு உள்ளது. இந்த இதில் குறிப்பாக நாங்கள் கால்நடை சம்பந்தப்பட்ட எத்தகைய சந்தேகங்களானாலும் அதற்கு கடிதம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ அல்லது பண்ணைகளை நேர்காணல் மூலமாகவோ நாங்கள் பதிலளித்து வருகின்றோம். எங்கள் கல்லூரியில் பண்ணை வளாகம் என்று ஒன்று உள்ளது. அதில் பண்ணையாளர்கள் நேரடியாக வந்து அவர் நேர்முக செயல் விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலம் அவர்களுடைய ஐயப்பாடுகளை நீக்கிக் கொள்ளலாம். இங்கு உள்ள மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் பண்ணையாளர்கள் ஆகியோர் நேரடியாக பண்ணையில் வந்து இலவசமாக சுற்றி பார்த்து தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். கறவை பண்ணை பயிற்சி, கோழி பண்ணை பயிற்சி மற்றும் இதர பயிற்சிகள், மதிப்பூட்டிய பால் பண்ணை பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி, இதர பயிற்சிகள் செயல்முறை விளக்கத்துடன் அளிக்கப்பட்டு வருகின்றன. வானொலி மூலமாகவும் நாங்கள் பண்ணையாளர்களுக்கு உதவி செய்து வருகின்றோம். பதிகை தொலைக்காட்சி நேரடியாக வந்து
கடந்த 10-20 நாட்களாக எங்களுடன் தங்கி இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வடிவமைத்து ஒளிபரப்பி வருகின்றார்கள். கல்லூரியை சுற்றியுள்ள கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு முகாம்களிலும் கால்நடைகளுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கால்நடை எங்கள் கல்லூரியில் உள்ள அனைத்து நவீன கருவிகளையும் உபயோகித்து அங்குள்ள நோய்களை கண்டறிந்து அந்த நோய்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் தீர்வுகளை உடனுக்குடன் அளித்து வருகின்றோம். மேலும் அங்கு குடற்புழு நீக்கம், சினைப்பிடிக்காத மாடுகளுக்கு மலட்டு நீக்க சிகிச்சை ஆகியவற்றை உடனுக்குடன் வழங்கி வருகிறோம். அவர்களுடைய வீடு தேடி நாங்கள் இந்த சேவைகளை செய்து வருகிறோம். ஆக இதுவரையும் இந்த கல்லூரி ஆரம்பத்தில் இருந்து ஒரு 10-12 முகாம்கள் நடத்தி அந்தந்த கிராமங்களில் நடத்தியுள்ளோம். மேலும் இந்த முகாம்களில் நாங்கள் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து வருகிறோம். துண்டு பிரசுரங்கள் என்றால் மதிப்பூட்டிய பால் குறித்தும் நோய்கள் பற்றியும் கால்நடை நோய்கள் சம்பந்தப்பட்டவர்களும் மேலும் மலட்டு நீக்கம் எப்படி செய்வது, வராமல் எப்படி தடுப்பது என்ற ஆலோசனைகள் குறித்தும் நாங்கள் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து அதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம். மேலும் இந்த முகாம்களில் கண்காட்சிகளில் அரங்கேற்றி வருகின்றோம். மேலும் உள்நாட்டு இனங்களை பாதுகாப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது. உள்நாட்டு இனம் என்றால் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு சொந்தமான உம்பளாச்சேரி மாட்டினம். இந்த மாட்டினத்தை பாதுகாப்பது எப்படி என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி, கருத்தரங்கம் ஆகியவற்றையும் நடத்தி வருகின்றோம். மேலும் அதேபோல் ஆட்டினத்தை பொறுத்தவரை பட்டணம் ஆடு இந்த பகுதிக்கு சொந்தமானது. அதை பற்றிய கருத்தோ அல்லது விழிப்புணர்வோ யாரிடமும் கிடையாது. இந்த கால்நடை வளர்க்கும் விவசாயிகளிடம் கிடையாது. அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த நாங்கள் அங்காங்கு கருத்தரங்கங்களும் நடத்தி வருகின்றோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ முகமது சஃபியுல்லா அவர்களை 0944-43-82-61-15 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 15/7/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க ஆத்மா திட்டத்தின் கீழ் உழவரின் நண்பராக பணியாற்றி வரும் திருப்பூர் மாவட்டம் முரட்டுப்பாளையம் கிராம வேளாண்மையாளர் SV சின்னசாமி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வால் அவரை. தொடரும் தகவல் நேரத்தில் மணிச்சத்தின் ஊட்டச்சத்து குறைபாடுகளும் மேலாண்மையும். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் புளிய விதையிலிருந்து பசை தயாரித்தல் குறித்து கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உணவு பதப்படுத்துதல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் பி சுதா அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.